ஏமா அந்த வண்டிக்கார்ட்ட போய் என்னம்மா வாங்கினேன், நான் தான் வாங்க வேண்டாம் வண்டிக்கார்ட்ட வாங்காதேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன வாங்கினேன்? எலுமிச்சம்பழம் தான் வாங்கினேன். இங்கே ஒரு பழம் 10 ரூபாயா இருக்குது. சரி, ஆமாம், நீங்கள் வெள்ளிக்கிழமை பழம் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்கன்னா ஒரு பழம் 10 ரூபாயின்னு வாங்கிட்டு வர்றீங்க. வண்டியில் காய்க்கெல்லாம் 30 ரூபாய்னாப்பில். சரி வாங்கலாமேன்னு போனேன். ஏன் வேண்டாம் தெரியுமா சொல்கிறேன்னாப்பா, நான் ஒரு தடவை ஆப்பிள் வாங்கிட்டு வந்து நீ சத்தம் போட்டேன், என்ன ஆப்பிள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா. அது என்னன்னா, நான் நல்ல பழமாக பொறுக்கி கொடுத்தேன்ப்பா, அவர் எடை போட்டுட்டு அவர் ஒரு கவரில் என்ட கொடுத்தாருப்பா. வீட்டுக்கு வந்த ஒன்று பார்த்து தான் தெரியுது அதில் ஓட்டையும் அழுகலுமாக இருந்துச்சு. சரி வண்டிக்காரங்க இப்படி தான் பண்ணுறாங்க, அதனால தான் உன்னை வாங்காதேன்னு சொன்னேன். வேற நான் கூட உங்களை சத்தம் போட்ட மருங்கள என்ன இப்படி அழுகலாக வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, ஏமாறுறவங்க இருந்தா ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அது என்னமோ கரெக்ட், ஏமாத்துறவங்க இருந்தால் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ வாங்கினதெல்லாம் நல்லா இருந்துச்சா? என்னை எல்லாம் எந்தாலும் ஏமாற்ற முடியாது என்கிட்ட எல்லாம். நாம் வந்து நம்ம கவனம் வந்து அங்கிட்டு கிட்டும் இல்லாமல் இடையிலேயே இருக்கணும். இடையும் கூட என்ன பண்ணுறாங்க, கம்மி பண்ணிடுறாங்க. இந்த வியாபாரியை, சின்ன வியாபாரியை இடையும் கம்மி பண்ணிவிடுறாங்க. ஆமாம், அதனால நம்ம வாங்கும்போது கவனம் பூரா அதிலே இருந்தோம்னா கரெக்டான நல்ல பழத்தை வாங்கிட்டு வரலாம். இங்கே பாருங்க, எலுமிச்சம் பழத்தை பாருங்க, இங்கே பாருங்க, மணிமணியாக இருக்குது பழம் பாருங்க. இதுதான் காய்க்கில 30 ரூபா நல்லா இருக்கு. பழம் பாருங்க எப்படி இருக்கு பத்தியில. ஆமாம், நீங்கள் வாங்க வேணான்னு சொன்னேன், அதே வண்டியில் தான் நான் வாங்கினேன். பழம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது காய்க்கில பழம் பார்த்து வாங்குறேன். காய்க்கில பழம் 30 ரூபா. நம்ம வந்து என்ன பண்ணணும், எதுவும் வாங்க போகும்போது கவனமாக அந்த நம்ம எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையில் கவனம் இருக்கணும். அங்கிட்டு இங்கிட்ட நம்ம திரும்பி திரும்பி பார்த்தோம்னா டக்குன்னு பைய மாற்றிடுவாங்க. ஓகேம்மா. ஏன்னா அந்த வியாபாரிகளுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியே இதுக்கு ஒரு ஒருத்தருக்கு இந்த மாதிரி தகவல் அக்கம் பக்கத்தில் பேசுவோம்ல, இந்த மாதிரி ஏன் இப்போ பழம் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கடைக்கு நம்ம போக மாட்டோம், அந்த வண்டியில் போய் வாங்க மாட்டோம். அவங்களுக்கு தானே வியாபாரம் கெட்டு போகுது, வியாபாரிக்கு தானே வியாபாரம் கெட்டு போகுது. நல்ல ஜாமான் வாங்கினா. அதனால இப்பெல்லாம் வியாபாரிகள் யாருமே இப்போ ஏமாத்துறது கிடையாது.